அவங்க அப்ளை பண்ணி இப்போ அவங்களோட ஹேரோட நிலைமை என்னன்னா ஆகி ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஸ்கின் கேர் பண்ணணும்னு நினைக்கிற பண்ணிட்டு இருக்க அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய டைம் வந்து அது தப்புன்னு தெரிஞ்சு பண்ணுவோம் நிறைய டைம் இது தப்புனே தெரியாம நல்லது தான் பண்ணிட்டு இருக்கேன் ஹெல்த்தியா தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு தெரியாம பல தப்பு சின்ன தப்பு தான் அப்படின்னு நினைக்கிற சில விஷயம் கூட பெருசா மாறும் எல்லாமே வெறுக்கிற மாதிரி கூட மாறும் வாழ்ட ஹேரா அப்படியே சொட்டக்கல மாதிரி ஆயிரும் ஸ்கின் அப்படி சிறந்து புரிஞ்சு போய் இதுக்காக நினைச்சு ஸ்கின்னையே பார்க்க முடியாத அளவுக்கு மாறி மாதிரி ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பண்ணக்கூடாத விஷயத்தை பார்க்க போறோம் கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம் மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் பாத் பவுடர் பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் க்ளோவிங் பவுடர் கிரீன் ஆயில் ரெட் ஆயில் hair fall, பவுடர் hair இச்சிங் ஹேர் regrowth, ஹேர் aging wrinkles, oily ஸ்கின் எக்ஸ்ட்ரீம்லி oily skin, பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் மார்க் black ஸ்பாட் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்மே நான் சொல்றதுதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பத்து சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக ஒரே நாளில் மொத்தமாக சொன்னால் மறந்துடுவோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் இந்த விஷயத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் நம்பர் ஒன் நான் நல்ல ஹெல்த்தியான ஃபேஸ் பேக் தான் போடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனாலும் என்னோட ஸ்கின் சின்னதாக இச்சிங்காக இருக்க மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட் ஆன மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் மெயினான ரீசன் என்ன தெரியுமா பண்ணக்கூடாத விஷயம் ஓவர் ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா ஓவர் ட்ரை நம்ம பண்ணும்போது அது ஸ்கின்னோட சேர்ந்து சுருங்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த நல்ல விஷயம் தான் பண்ணுறோம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா ஸோ கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா ஸ்கின்னோடு சேர்ந்து அதுவும் சுருங்கும் போது ஸ்கின் இரிட்டேட் ஆகும் அதுதான் உங்களுக்கு ஸ்கின்ல அந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் ஸோ ஃபேஸ் பேக்கே போடணும் மேக்ஸிமம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் போடணும் அது உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து எனக்கு வந்து இன்னமும் காயவே இல்லை ஈரமாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு செவன் மினிட்ஸ் வரைக்கும் வச்சிருக்கலாம் ஸோ ரெகுலராக ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் கூட தாராளமாக போட்டுக்கலாம் பட் ஓவர் ட்ரைவ் ஒன் டைம் கூட பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம ஸ்கின் டைப் கேட்ட மாதிரி அது இருக்கா அப்படிங்கிறத வீட்டிலேருந்து யூஸ் பண்ணாலும் பார்த்து தான் நம்ம பண்ணனும் இல்லனா ஓவர் ரியாக்ட் ஆகும் மறந்துடாதீங்க அதே மாதிரி இன்னும் சில பேர் ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் மாஸ்க்கு இதெல்லாம் கெமிக்கல் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கண்டினியூவாக உங்களோட ஸ்கின்னில் வச்சுக்க போகிறீங்க அது ஒரு ஃபேஸ் பேக்கை ஒரு கெமிக்கலாக வந்து அந்த க்ரீமை பூசி அதில் வாஷ் பண்ண உடனே ஒரு பிரைட்னஸ் கிடைக்கிது அது அதில் வந்து அந்த ப்ரைட்னஸ்க்காக கண்டிப்பாக கெமிக்கல் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு கெமிக்கலை உங்களோட ஸ்கின்னுக்கு சாப்பிட கொடுத்திங்கன்னா அது சாப்பிட்டுட்டு என்ன ரியாக்ட் பண்ணும் அந்த கெமிக்கலுக்கான ரியாக்ஷன் தான் அது இருக்கும் அந்த ரிசல்ட்டு தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந் அதுக்கான சைட் எஃபெக்ட்டு கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்ல இருக்கும் பட் ஆசிட்ஸ் இது வந்து இந்த மாதிரி சாலிசிலிக் ஆசிடு இது எதுவுமே நான் வந்து சொல்லவே மாட்டேங்க இதெல்லாம் நல்லதுன்னு என்றைக்குமே சொன்னதே கிடையாது ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நிறைய டாக்டர் யூடியூப்லலாம் சொல்கிறாங்க நான் அதனால் வாங்கி போட்டேன்னு நமக்கு நிறைய கஸ்டமர் வந்து சொல்லி அவங்களோட ஸ்கின் ரியாக்ஷன் எல்லாம் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ என்னன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்களேன் இது வந்து ஒரு பொண்ணு ஒரு டாக்டர் வந்து சென்னையில் பொடுகுக்காக தலையில் அப்ளை பண்ண சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க அப்ளை பண்ணி இப்போ அவங்களோட ஹேரோட நிலைமை என்னென்னா ஃபுல்லாக பால்ட் ஆகிடுச்சு அதாவது ஒரு ஜென்ஸுக்கு கூட இந்த அளவுக்கு பால்டு இருக்காது அந்தளவுக்கு பால்ட் ஆகிடுச்சு அந்த பொண்ணு என்கிட்ட பேசும்போது வாழ்க்கையவே வெறுத்து போய் தான் பேசினாங்க எனக்கு வாழவே பிடிக்கல என் ஹஸ்பண்ட் கூட என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு லவ் மேரேஜ் எங்கள் வீட்டு சைடு யாருமே என்னை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை இருந்தாலும் நான் வந்து எது ஒரு எந் எந்த ஹோப்புனால் வாழ்கிறேனே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அந்த வாய்ஸில் உண்மையாக அஸ் அ கேர்ளாக எனக்கு அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஸோ என்னவோ ஒரு கெமிக்கலை நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம் ஒரு பொடுகை பொடுகை வந்து பொடுகை வந்து நேச்சுரலாகவே போக்கலாம் ஒரு ஒன் வீக்கில் வந்து நார்மலாக ஒரு ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்கன்னா பொடுகு போக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு பொடுகு போக்குறதுக்காக ஒரு பேன் போக்குறதுக்காக வந்து டெய்லி ஆனியன் அப்ளை பண்ண சொன்னாங்க எதுவாக இருந்தாலும் நேச்சுரல் ஆசிடாக இருந்தாலும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஆசிடு எதுவும் நெ ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது நேச்சுரல் ஆசிடாக இருந்தாலும் அதாவது லெமன் அது உருளைக்கிழங்கு ஆனியன் இந்த மாதிரி நேச்சுரல் ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து வர ஆசிடாக இருந்தாலுமே ரெகுலராக நம்ம அப்ளை பண்ண நினச்சி பாருங்கள் அந்த பொண்ணோட ஹேர் போச்சு அவ்வளோதான் டோட்டலாக பால்ட் ஆகிடுச்சு ஏஜ் வந்து டுவெண்ட்டி செவன் ஹேர் டோட்டலாக பால்ட் ஆகிடுச்சு எப்படி இருக்கும் லைஃபோட சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்கள் இன்னொருத்தவங்க நான் வந்து வேப்பில் கருவேப்பிலை இந்த மாதிரி நிறைய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஆயிலை யூஸ் பண்ணேன் ஹேர் வந்து பயங்கரமாக கொட்டிருச்சு சென்ட்ரலெல்லாம் பால்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக கொதிக்க கொதிநிலைங்கிறது அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம பச்சையாக போடுற அந்த இது வந்து ஓவர் ஓவராக கொதிச்சிச்சுன்னா அதோடய நல்லதே நமக்கு கிடைக்காது அதெல்லாம் நினச்சிக்கோங்க சும்மா போட்டு நல்லா கொதிக்க வச்சு நான் இறக்கி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் முதல்ல அவ்வளோ கொதிக்க விட்டுறமே அதோடய பிஹெச் லெவல் வந்து கரெக்டாக இருக்குமா அவ்வளோ கொதிக்கும் போது அந்த பிஹெச் லெவல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது ஒன்று இன்னொன்று வந்து அந்தளவுக்கு தாள தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் பய ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொதித்ததுக்கப்புறம் அதில் வந்துட்டு என்ன இருக்காது இந்த நல்ல விஷயம் எதுவுமே இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது நல்லது தான் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுற விஷயம் நமக்கே கெடுதலாக முடிஞ்சிடும் சோ அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க த்ரீ ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ண சொல்லி நானே சொல்லியிருக்கேன் நுற வச்சது நிறைய பேர் நுற வச்சது தேவையே இல்லை நம்ம நேச்சுரலாகவே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து எப்போதும் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன் டைம் நான் அது நொற வச்சது போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஏன்னா நம்ம வெளியில் போகிறோம் நிறைய டஸ்ட் இருக்குது ஒரு டீப் கிளீனிங் தேவைப்படும் நல்ல நுற வச்சது தான் ஆனால் அதுலேயுமே க்யூரிங் பண்ணதாக பார்த்து நல்ல நேச்சுரலாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம யூஸ் பண்ணுற நுற வந்து நம்மளோட ஸ்கின்னை பாதிக்காத அளவுக்கு பார்த்து பக்குவமாக வாங்கி யூஸ் பண்ணுங்க நிறைய போடக்கூடாது நல்லது தானே ஓரளவுக்கு நல்ல ஃபே ஃபேஸ் வாஷ் தானே ஏதோ ஒரு நாலு தடவை ஒரு நாளைக்கு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு டீப் கிளீனிங்காக நம்ம அதை பண்ணிக்கலாம் மற்ற நேரம் எல்லா பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பவுடர்ஸ் ஹெர்பல் பவுடர்ஸ் தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது ஸோ அதை நீங்கள் கண்டினியூவாக எத்தனை தடவை வேணாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் ஸ்கின்னுக்கு ஒன்றுமே ஆகாது ரொம்ப நல்லது செம்மையாக மெயின்டைன் ஆகும் அதே தான் பாடிக்குமே ஆயில் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டைமில் மட்டும் சோப்பு போட்டுக்கோங்க மற்ற டைம் எல்லாம் பவுடர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்க அதுதான் நல்லது நம்பர் ஃபோர் ஃபேக் ஆயில் யூஸ் பண்ணுறது நான் ஒரிஜினல் கோகனட் ஆயில் தான் நான் வாங்கினேன் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இல்லை நான் வந்து ஏதோ செக்கில் நான் வாங்கினேன் செக்குலேயுமே குளுக்கோஸ் அது மாதிரி ஏலக்காய் இந்த மாதிரி நிறைய போட்டு காய்ச்சிற செக்கு மரச்செக்கு இதெல்லாம் இருக்குது ஸோ நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஒரு பொருளை வாங்க போகிறோம் அதை கண்டினியூவாக யூஸ் பண்ண போகிறோன்னா அது கரெக்டான பார்த்து ஒரு தேடுதல் நடத்தி தான் வாங்கணும் வேறு வழியே இல்லை இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுன்னா ஓரளவுக்கு சுற்றி முத்தி நல்லா இருக்கதா பார்த்து ஒரு பத்து தடவை அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம வாங்கணும் எடுத்தோன்னே இந்த நல்லதுன்னு அதில் போட்டிருக்காங்க அவங்க போட தான் செய்வாங்க அது நல்லா இருக்கான்னு நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் ஸோ அதனால் சுற்றி முத்தி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க ஃபேக் ஆயில் யூஸ் பண்ணால் இப்போ கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணால் நல்லது ஆனால் அதை ரெகுலராக யூஸ் பண்ணால் ஸ்கின் செம்மையா ட்ரை அடிக்கும் இல்லையா ஒரு மாதிரி சென்சிட்டிவ்வாக ஆகும் ஸோ அதை நம்ம வீக்லி இத்தனை டைம் அப்படி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு எப்படி வந்து ஸ்க்ரப்பை ஃபோர் டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆயிலுமே ஒரு லெவலில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் இருக்கும் அந்த ஆயில் கூட இந்த மாதிரி ஆயில் ஒரு சில ஆயில்லாம் சேர்த்தா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணுமே ஒளிஞ்சு தெரியாமல் ஏதோ ஒரு கடையில் ஒரு விற்கிற அப்படியே ஒரு கோக்கனட் ஆயில் நல்லதுன்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை வாங்கி யூஸ் பண்ணால் ஸ்கின் கரு ஆயில் எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு கெட்டது ஃபேக்கான ஆயில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும் நல்லா செவந்து போகிறதுக்கு தடிச்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்கு இன்னுமே குழந்தைங்களுக்கு வந்துட்டு பேபி ஆயிலெலாம் வந்து கெமிக்கலாக யூஸ் பண்ணுறீங்க ஏன் இப்போவுமே புரிஞ்சுக்காமல் கெமிக்கல் பிராண்டில் வாங்கி நீங்களும் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறாங்க நம்மளும் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து நல்லதில்லை நல்ல ஆயிலாக நேச்சுரல் ஆயிலாக யூஸ் பண்ணுறது தான் நல்லது ஸோ அதெல்லாம் மாற்றிக்கோங்க நம்பர் ஃபைவ் ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது தான் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு மென்னு அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் மெசேஜ் பார்லரில் வாங்கினேன் அதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க அதெல்லாம் முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த இடம் ஒரு ஒரு மென் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பை அவங்க ஸ்கின் பார்க்குறதுக்கு அவ்வளோ சக்க சவையினு அவ்வளோ சவந்து போய் தோலெல்லாம் உறிஞ்சிருச்சு ஸ்கின் பாதி தோல் சைட்லலாம் உறிஞ்சிருச்சு அவங்க யூஸ் பண்ணது வந்து மெடிக்கல் ஷாப்பில் ஒயிட்டனிங் ஆகும்னு சொல்லி கொடுத்தாங்களாம் அது போட்டால் ஒயிட்டனிங் ஆச்சு நல்ல பிரைட்டாக இருந்துச்சு போடாமல் விட்டுட்டால் திரும்பி கருத்துருச்சுன்னு தெளி திரும்பி திரும்பி போட்டேன் ஸ்கின் இந்த மாதிரி ஆகிடுச்சு இது சரியாயிடுமா சரியாயிடுமா சரியாயிடுமான்னு அவ்வளோ ஃபீல் பண்ணி கேட்டாங்க ஸோ யோ யோசிச்சு பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு கெமிக்கலை மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்தா மட்டும் அது கெமிக்கல் இல்லையா இது இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நிறைய வீக்லி எப்படி ஒரு ஐம்பது பேர்னா இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்கின் ஒயிட்டனிங்குன்னு போட்டால் அப்படியே தூக்கிட்டு வந்துடுறீங்க அதை போடாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி யூஸ் இருக்கீங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆள்னால் தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க கெம் ஒரு மோசமான கெமிக்கலை ஸ்கின்னுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா ஒரு மோசமான விளைவை வந்து நம்ம கண்டிப்பாக சந்திக்க நேரும் அதை மறந்துடாதீங்க அதே மாதிரி ஸ்கின் வந்து எரிஞ்சு பயங்கரமாக ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுச்சு உறிஞ்சிருச்சு தோல்னால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒன் இயர்க்கு மேலே ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து அதுலேயும் மேற்கொண்டு மேற்கொண்டு ஏதாவது போட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கின்னை சரி பண்ண முடியாத நிலமை கூட ஆகலாம் ஸோ பார்த்து யூஸ் பண்ண யார் எப்படி வேணால் சொல்லட்டும் எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வேணால் கொடுக்கட்டும் ஆனால் அந்த கெமிக்கல் நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையா நம்ம அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணால் நமக்கு நல்லதான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் நம்பர் சிக்ஸ் ஹேர் ரிமூவலுக்காக க்ரீம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது க்ரீம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஸ்கின் வந்து ஃப்யூச்சரில் பயங்கரமாக கருத்து போயிடும் நிறைய பேர் ஹேர் ரிமூவலுக்காக க்ரீம் தான் யூஸ் பண்ணுறாங்க இன்னுமுமே அதே மாதிரி ஹேர் ரிமூவலுக்காக பவுடர் யூஸ் பண்ணுறது ஹேரை வந்து இரிட்டேட் பண்ணி எடுக்கிறது ஆப்போசிட்டில் ரியாக்ட் பண்ணுற மிஷின் வச்சு எடுக்கிறது இந்த மாதிரிலாம் ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாதீங்க ஸ்கின்னு வந்து ஒரு பேபி ஸ்கின் பார்த்தா எந்த அளவுக்கு சாஃப்ட் அந்த ஸ்கின்னு கொடுக்குற மரியாதையை நம்மளோட ஸ்கின்னுக்கு கொடுங்க கெமிக்கலா யூஸ் பண்ணி ஹேரை ரிமூவ் பண்றது க்ரீம் யூஸ் பண்ணி ஹேரை ரிமூவ் பண்றது லேசர் எல்லாரும் பண்றாங்களே நம்மளும் பண்ணலாம்னு சொல்லி ஹேரை ரிமூவ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒத்தனை சிட்டிக்கேன்னு இருக்கும் திரும்பி நம்ம வந்து அது வளரத்தான் செய்யும் ஸோ அதுக்கா அதுக்கு அதுக்கான பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யும் எதுவா இருந்தாலும் ஒரு பக்க விளைவுங்கிறது இருக்க தான் செய்யும் ஸோ நேச்சுரலா நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க ஒரு ரேசர் யூஸ் பண்றதால தப்பு கிடையாது ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றது தப்பு நம்ம செவன் எப்போதுமே ஸ்கின்னுக்காக இருந்தாலும் ஹேருக்காக இருந்தாலும் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது வாம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு சூடான ஆவியோ நல்ல ஒரு சூடான தண்ணியோ நம்ம உடம்புல பட்டால் என்ன ஆகுமோ அந்த ரியாக்ஷன் ஃப்யூச்சரில் வந்துடும் எப்படி ஒரு பத்து தடவை யூஸ் பண்ணிங்கன்னா அந் ஸ்கின் நல்லா ஹாட்டாக பயங்கரமாக தண்ணி தெளி தெளிச்சா எந்த அளவுக்கு ஸ்கின் கருத்து போகுமோ அந்தளவுக்கு நீங்கள் நார்மல் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஃப்யூச்சரில் அப்படி ஹாட் வாட்டர் பட்டு 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 அந்த இடம் அந்த மாதிரி மாறிடும் ஃபுல் உடம்பும் உடம்பு அந்த மாதிரி கருத்து போகும் சில்லுன்னு இருக்கிற டைம்லலாம் வாம் வாட்டர் வந்து பெஸ்ட் அதே மாதிரி நல்ல ஹாட்டா இருக்க டைம்ல சில் வாட்டர் ஸ்கின்னுக்கு பெஸ்ட் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் கிளீனப் புரோட்டீன் கொடுக்காதது நம்ம என்ன தான் ரெகுலராக ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் நான் நல்ல நல்லதாக பேக் போகிறேன் டெய்லியும் நல்லது நல்ல ஆயிலாக நான் யூஸ் பண்ணுறேன் ஆனாலும் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் தெரியல ஸ்கின்னு டேன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்திட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க திங்க் பண்ணுங்கள் protein ஏ கொடுக்கல டெட் செல்ஸ் மேலேயே நம்ம எல்லாமே பண்ணுறோம் எப்படி வந்து ரிசல்ட் இருக்கும் கிளீனப் புரோட்டின்கிறது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக பார்லரில் போய் ஒரு ஃபேஷியலை பண்ணி ஒரு கெமிக்கலை போட்டு க்ளீனப் ப்ரோட்டீன் கொடுத்தேன்னு யாரும் தயவு செஞ்சு சொல்ல வேணாம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கெமிக்கலை அகெயின் கெமிக்கலை கெமிக்கலை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எதுவும் பண்ண வீட்டிலையே ஒரு க்ளீனப் ப்ரோட்டீன் கொடுங்க நாலு நாளைக்கு ஒரு தடவை ஸ்க்ரப் ஃபுல் பாடிக்கும் ஸ்க்ரப் பண்ணி டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எப்போதுமே ஒரு ஃப்ரெஷ் ஸ்கின் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் வந்து நல்லா இருக்கும் எங் லுக் இருக்கும் க்ளோவிங் இருக்கும் கிளியர் ஸ்கின் வரும் நிறைய எல்லா பெனிஃபிட்டும் அப் ஸ்கின்ல தான் கிடைக்குன்னு ஸ்க்ரப் தான் பண்ண சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு காஃபி பவுடரை சுகரை இதெல்லாம் யூஸ் பண்ண கூடவே கூடாது ரொம்ப அப்படி ஹார்ஸான ஸ்க்ரப் போட்டு தேய் தேயின்னு தேய்க்கிறதுலாம் பண்ணவே கூடாது ரொம்ப மைல்டாக ரொம்ப ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுங்கள் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க இல்லைனா நம்மளுக்கு எந்த ரிசல்ட்டும் இருக்குது நம்பர் நைன் நம்ம ஸ்கின்ல ஃபஸ்ட்டு சீரம் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு டோனர் யூஸ் பண்ணுறது அப்புறம் சீரம் யூஸ் பண்ணுறது அதுக்கு மேலே ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறதுன்னு அப்படி மேலே 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 அடுக்கி அடிக்கடிக்கி அந்த ஸ்கின்னையே நம்ம வந்து நாசம் பண்ணக்கூடாது ஏதாவது சிம்பிளாக ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நல்லதாக பார்த்து அப்படி நீங்கள் மேலே 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 போட்டு போச அடைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கின் வந்து அப்படி பப்புள்ஸ் வந்த மாதிரி சம்திங் ரியாக்ட் ஆகும் ஸ்கின்னும் சுவாசிக்கும் அதுக்கான கேப் வந்து கொடுக்கணும் டென் நிறைய பேர் பண்ணக்கூடிய பெரிய தப்பு நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டோட ஒரு கெமிக்கல் இல்லை ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண நைன்ட்டி நைன் பர்சன்ட் நேச்சுரல்னு இருக்க இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போடுறது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு மாவு கூட ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணி போட்டேன் நிறைய வருது நிறைய வீடியோஸ் வருது நிறைய சொல்கிறாங்க பட் அதை நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அது கூட ஏன் அதை ஊற்றி ஒரு கெமிக்கலை அப்ளை பண்ணுற மாதிரி தானே அது வேணாம் வாட்டர் அப்ளை பண்ணி போடுங்க பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எந்த ஒரு கெமிக்கலையும் அப்ளை பண்ணாதீங்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸை எடுபிள் இன்க்ரீடியன்ஸை அப்படியே அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லி தான் கேக்குறாங்க கேட்குறாங்க ஸோ அதனால தான் இது கொடுத்தா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் கமல் நேச்சுரல்ஸில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஆர் உங்களோட உங்களுக்கு என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி நான் ப்ராடக்ட் லிஸ்ட் கொடுப்பேன் அதுலேருந்து கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் அண்ட் ஏதாவது ஒரு பொருள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமல் நேச்சுரல்ஸில் அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம் இது என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற ஒரு வேர்டு சரி ஓகே நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்